channel. So finally back to Malaysia, back to Chennai. And first la indha ellame aarambichu school porudhu office porudhu. Actually Chennai vandu 10 days aachu, iniki 21st. Na vlog pannalanu irundhen, but as I have already informed you all, konjam odam sellame irundhen. First week enna aachuna vandaniki next day ve office, adukapram Rishika school ellame or maadhiri romba vandu hectic ah didin aarambikkum bodhu vandu odam adu ottukleya enan therilla konjam vandu ஒரு மாதிரி இருந்தது. சரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தா, லாஸ்ட் தேர்ஸ்டே இன்னும் வந்து ரொம்ப லைக் ஐ வாஸ் நாட் வெல். ஸோ இன்னைக்கு வந்து தட் இஸ் லைக் ஃப்ரம் திஸ் வீக்கெண்ட் தான் எனக்கு லீவ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையிலேருந்து சரி நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகி, பிகாஸ் மிஷிகாவோட ஸ்கூல் டைம் வந்து எனக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வீட்டில் நிறைய நேரம் டைம் கிடைக்கும், ஃப்ரைடேஸ் எனக்கு லீவ் அன்னைக்கு. ஸோ பண்ணலான்னு அப்படின்னு இருக்கும்போது லைக் அகெய்ன் லைக் ஃபார் பாஸ்ட் டூ டேஸ் பயங்கரமாக ஸ்டமக் பெயின். ஸோ அந்த ஸ்டமக் பெயின் எப்படின்னா அப்படியே கொளுத்தி பிடிக்கிற வலி. நானும் நிறைய ஜீரக தண்ணி, ஓம தண்ணி, வெந்தய தண்ணி எல்லாம் குடிச்சுட்டே இருக்கேன், ஜெலூசன் எல்லாமே எடுத்துகிட்டே இருக்கேன். பார்ப்போம், டு அன் எக்ஸ்டென்ட் இப்போ ஓகேவாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே ஃபர்ஸ்ட் நான் நல்லா குளிச்சு ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கலாம். எப்போவுமே வந்து அழுக்கு மூஞ்சியாக இருக்குது, எனக்கும் பிடிக்காது. ஸோ தென் ஐ தாட் ஓகே லெட் மீ மேக் மை செல்ஃப் மோட்டிவேட்டட். அதனால் இப்படியே வந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட் இஃப் சம்படி டென்ட் லைக் மீ பீங் ஸோ ஷாபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ ஐயா, ஸோ இப்போ மிஷிகாக்காக நான் சமைக்க போகிறேன். இப்போ ஒன் ஜஸ்ட் கிவ் எ மினிட், கேஸில் ஏதோ வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து கொஞ்சம் செட்டப்பெல்லாம் மாற்றிருக்கேன். வீடு வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது, அழுக்கு இருந்தது, அதே மாதிரி ரொம்ப கொச்ச கொச்ச கொச்சன இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன், அதே மாதிரி புது புது திங்ஸும் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் தனி வீடியோ தான் பண்ணலான்னு இருக்கேன், நியூ திங்ஸ் விச் ஐ பாட் ஃபார் மை ஹோம். அண்ட் இப்போ சமைக்க போகிற மிஷி வந்துட்டே இருப்பான்னு நினைக்கிறேன், ஸ்கூல் விட்டுருக்கோம். ஸோ மிஷி வர்றதுக்கு முன்னாடி சமையல் ஒன்றுமே பண்ணலை. காலையில் அவளுக்கு ரைஸும் பீன்ஸும் தயிர் சாதம் தான், ஹஸ்பண்டும் அதே தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ நான் இப்போ ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்றும் சமைக்க போகிறது இல்லை. இப்போ நான் வந்து தேங்காய் குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து நாகர்கோவில் ஸ்பெஷல், டக்குனு சமைச்சிடலாம். ஸோ அது வைக்க போகிறேன், தேங்காய் குழம்பும் அப்புறம் கோவக்கா ஃப்ரையும். இந்த கோவக்காவோட ரெசிபி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும் கண்டிப்பாக. யூ ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் யூ லைக் ஆர் நாட் இன் த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. அண்ட் இப்போலாம் நான் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரி எனக்கே தோணுது, என்னன்னே தெரில, அது தனியாகவே வருதா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி நம்ம அது விஜே ஆர்ஜே மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு எனக்குள்ளேயே வந்து அந்த உள்ளே ஏதோ விஜே ஆர்ஜியோட பேய் வந்துச்சு என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் போல எனக்கு தோணுது. பட் ஐம் ரியலி சாரி, நான் இட்ஸ் கம்மிங் லைக் கேமரா முன்னாடி நிற்கும் போது அதுவே வந்து வருதுன்னு நான் எனக்கு தோணுது. ஸோ என்கிட்ட மீட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னு. ஸோ ஓகே வாங்க நம்ம சமைச்சிடலாம். சமைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நிறைய வீடியோஸ் பண்ணணும். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்டே கனெக்டட், கீப் ஆன் வாட்சிங். ஸோ ரைஸ் இருக்குது, நான் இப்போ வந்து ஒன்லி குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து தேங்காய் குழம்புல வந்து ஒன்று தடியங்காய்னா பூசணிக்காய் எடுத்துக்கலாம், இல்லை வெறும் வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம், இல்லை வெறும் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வைக்கலாம். ஸோ காய்கறி என்கிட்ட ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லாதனால வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வந்து லைட்டாக வந்து தண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைங்க. அதில் வந்து தேங்காயோட அறுப்பு போடணும், தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் அரைப்பு போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டிங்கன்னா, ரொம்ப கொதிக்கி விடக்கூடாது, கொஞ்சம் 2-3 மினிட்ஸ், பிகாஸ் ஓவராகவும் கொதிச்சா தேங்காய் குழம்பெல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு கொதிக்கி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு எடுத்துட வேண்டியது. அண்ட் தட்ஸ் இட், உங்களோட தேங்காய் குழம்பு ரெடி. பட் இன்றைக்கி கருவேப்பிலையும் இல்லை. ஸோ பரவாயில்ல, நீங்கள் கருவேப்பிலை இல்லைனாலும் வேறு வழியில் செஞ்சிடலாம். பிகாஸ் அவளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது டிஃப்ரெண்டாக சமைச்சு தரணும்னு நினச்சேன். ஸோ
இந்த தேங்காய் குழம்பு வைக்கிறதுக்காக ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் உங்களோட இஷ்டம், எவ்வளோ எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஸோ இந்த பச்சை மிளகா நான் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒன்று அரைப்பு கூட போடுவேன், இன்னொன்று வந்து இது குழம்பு கூடயே வந்து இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த குக்கரை கொஞ்சம் ரொம்ப நேரமாக சூடாகிட்டே இருக்கு, நான் கட் பண்ணுற மாதிரியே வந்து இந்த குக்கர் பேன் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த குக்கரில் ரைஸ் வடித்து அது காலியாக இருந்தது வந்து எடுத்தேன். இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கி வச்சுட்டு இதில் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த காய்கறி போட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ நான் இப்போ இதில் என்ன போட போகிறேன், உப்பு போட போகிறேன். கல் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இதை குக்கரில் தான் வைக்கணும்னு இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு என்கிட்ட இது காலியாக இருந்ததுனால இதை வச்சேன். நான் இதில் வந்து இந்த வெங்காயம், இப்போ வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொதிக்கட்டும். இந்த தக்காளி வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக அது மூடி வச்சிடணும். ஜஸ்ட் மூடி தான் வச்சுருக்கேங்க, குக்கரில் போடுறேன். இந்த சமயத்தில் நான் வந்து இதுக்கு அரைப்பு பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டனால நான் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறேன். இது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம், எங்கள் வீட்டில் அவ்வளோ பிடிக்காது. ஸோ லைட்டாக தான் ஊற்று போகிறேன் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ அரைப்புக்காக நான் வந்து ஒரு ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், அப்புறம் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் போடணும். நான் வந்து மல்லிப்பொடி இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டேன். நம்ம இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாருமே பண்ணுவாங்க தெரியும், அமிஷிக்கும் தெரிய போகிறதில்லை, கோகிக்கும் தெரிய போகிறதில்லை. ஸோ வந்து இதில் ஆக்சுவலாக வந்து மஞ்சப்பொடி ஏற்கனவே போட்டிருக்கோம், சில்லி பவுடர் அப்புறம் மல்லிப்பொடி தான் போடணும் ஆக்சுவல் ப்ரொசீஜரில். நான் கற்றுக்கிட்ட முறை அப்படி தான். பட் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் சாம்பார் பொடி லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போட்டேன். ஸோ இதில் வந்து தேங்காயும் போட்டு தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டு, பிகாஸ் இது குழம்பே தேங்காய் குழம்பு, தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு மறைச்சிடணும். ஸோ லெட்ஸ் கெட். ஸோ இதில் தேங்காய் போட்டாச்சு, இப்போ லைட்டாக தண்ணி ஊட்டி நான் இது வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எஸ், இங்கே வந்து நம்மளோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ஆனாலும் இந்த வெங்காயம் தக்காளியோட ஸ்கின் எல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே அப்படி தானே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்ச தேங்காய் மசாலான்னு சொன்னாலே அந்த அரைப்பு இதில் போட்டுணும். சில பேர் இந்த மாதிரி மீன் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், தெரியல எப்படின்னு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றுற சமயத்தில் நம்ம ரெண்டு வெண்டைக்காய் போட்டுக்கலாம், இல்லை வந்து பூசணிக்காய் வந்து நம்ம முதல்ல வேக வைக்கிற சமயத்தில் கூட வச்சு போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ எந்த காயும் இல்லாதனால தான் இப்படி வச்சிட்ருக்கேன். கருவேப்பிலை கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்கடா ஃப்ரிட்ஜோட நிலைமை. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் புளி தண்ணி ஊற்றி போகிறேன். இந்த மிக்ஸி ஜாரை அப்படி கழுவிட்டேமா. இந்த கருவேப்பிலை தான் மெயின், கருவேப்பிலை வச்சு தாளிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகும், ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறம் வெந்தயம் இது போட்டுட்டு தாளிச்சிடணும். ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தாலே உங்களோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஏதாவது மூடு இல்லை, ஏதாவது சமைக்க நேரம் இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் அந்த மாதிரி என்கிட்ட துருவி வச்சது இருந்தது ஃப்ரீசரில். சரி, எப்போவுமே நம்ம தால் வச்சிட்ருக்கோம், அதுக்கு பதிலாக இதுவே நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டேன். நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க. கொதிச்ச உடனே உங்களோட தேங்காய் குழம்பு தாளிச்சிடணும், ஏன்னா அதுக்கப்புறம் தேங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வைக்கிறேன். என்னோட மாமியாரோட ஸ்பெஷல் டிஷ்,
அவங்க வந்து கொஞ்ச நாள் நாங்கள் ஊருக்கு போனால் தொடர்ந்து இதே வைப்பாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், ஏமா இதே வச்சு வந்து போர் அடிக்குது அப்படின்னு நானும் கொக்கியும் சொல்லுவோம். அப்போ மாற்றி வச்சாங்கன்னா மீன் தான் வைப்பாங்க. ஸோ அன்னைக்கு நானும் சாப்பிட முடியாது. ஐ மீன் எனக்கும் அப்பாவுக்கும் வைப்பாங்க. மீன் வச்சாங்கன்னா ரசம் வைப்பாங்க, ரசத்துக்கு ஏதாவது தொட்டுக்கு வைப்பாங்க. ஸோ அன்னைக்கு நான் வந்து சொல்வேன், நான் மட்டும் மத்தியானம் ஒன்றும் ஸ்பெஷலாக சாப்பிடல, அப்போ நீ வெளில கூட்டு போங்க அப்படின்னு. ஸோ வெளியில் வந்து ஏதாவது ஸ்பெஷலான ஒரு டிஷ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட வேண்டியது. ஸோ எஸ் இது ரெடி ஆயிடுச்சு. இது நான் பாத்திரத்தில் மாற்றிடுறேன் வேறு பாத்திரத்தில். ரொம்ப கொதிக்கி விட்டோம்னா அந்த தேங்காய்லாம் வந்து ரொம்ப தெரிஞ்சு ஆரம்பிச்சிடும். பட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். சுதவே லைட்டாக கழுவி இதிலே நான் வந்து கோவக்காவும் வச்சிடுறேன். இதை வந்து தாளிச்சிடுவேன். ஸோ இப்போ நான் தாளிக்க போகிறேன். ஸோ இதில் தேங்காய்லாம் போட்டாச்சு. ரெண்டு இந்த மாதிரி சில்லி எடுக்க போகிறேன். ஒரு மாதிரி காஞ்சிச்சு. இது வந்து கடுகு, வெந்தயம், சில்லி பவு, சில்லி பவுடர் இல்லை சில்லி, அதுக்கப்புறம் கறி. தேங்காய் குழம்பு இஸ் ரெடி. கொஞ்சம் வந்து கருவேப்பிலை நான் வந்து பக்கத்து ஹாஸ்னி அம்மாட்டேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ எஸ் ஸோ லெட்ஸ் ப்ரிப்பேர் தி செகண்ட் சைட் டிஷ், கோவக்காய் பொரியல். ஸோ மிஷி வந்தோடனே தோசை சாப்பிடாதனால அவளுக்கு சட்னி வச்சோம். ஸோ அந்த சட்னி வச்ச பாத்திரத்துலேயே வந்து நான் வந்து இப்போ இந்த கோவக்காய் வைக்க போகிறேன். பிகாஸ் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம தேங்காய் எண்ணெய் போட போகிறோம். ஓகே, தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இதில் கடுகு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். கடுகு போட்டுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது கடுகு பொட்டி வந்தோடனே நம்ம இதில் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வந்து ரொம்ப ஸ்லைஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ லுக் அட் திஸ், இந்த வெங்காயம் நல்லா வந்து இப்படி நீட்டு நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி போடுறோம். இந்த வெங்காயம் வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். இந்த காய்க்கு தகுந்த மாதிரி சால்ட்டே போட்டுடலாம். ஸோ வெங்காயம் கடுகு போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும். பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ண வச்சுருக்கிற கோவக்காய் போடலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்பொடி, மல்லிப்பொடி போடணும். மல்லிப்பொடி இல்லாதனால நான் வந்து சாம்பார் பொடி தான் போட போகிறேன். ஸோ சில்லி பவுடர், தென் காயப்பொடி, என்னோட ஃபேவரட் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக வந்து சாம்பார் பொடியும் போட போகிறேன். போட்டாச்சுன்னா அந்த மல்லிப்பொடியோட கொஞ்சம் லைட்டான அந்த டேஸ்ட் வரும். ஸோ இப்போ வந்து லைட்டாக சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேக வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். ஸோ இது வேகிறதுக்காக சிம்மில் வச்சு மூடி வைக்கிறோம். கிரவுண்ட் நட் வறுத்தது, வறுத்து பொடிச்சது கடைசி, ஐ மீன் ஆல்மோஸ்ட் வேகிறதுக்கு ஒரு 20% தான் இருக்கும்போது தான் நம்ம போடணும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதில் நான் இப்போ
இந்த கிரவுண்ட் நட். இந்த கிரவுண்ட் நட் வந்து வறுத்து பொடி பண்ண கிரவுண்ட் நட், அது போட போறேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இவ்வளோ ஒரு கை எடுத்திருக்கேன். இது இந்த அளவுக்கு பொடிக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டாலும் டேஸ்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் அதில் இருக்கணும், அந்த பச்சை கிரவுண்ட்னோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சிடணும். அதுக்கடுத்து நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது. தட்ஸ் இட் யோர் மகாராஷ்டிரியன் ஸ்டைல் கோவக்கா பொரியல் இஸ் ரெடி. அந்த பச்சை வாசனை போயிருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து இதில் வந்து நான் தேங்காவை போட்டுருவேன். தேங்காய் போட்டுட்டு கருவேப்பிலை. ஸோ கிரவுண்ட் நட் நம்ம ஏற்கனவே ரோஸ் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ பச்சையாக இருக்காது, ஆனாலும் நமக்கு சப்ஜி கூட போடும்போது அந்த பச்சை வாசனை போக வைக்கிறதுக்காக தான் நான் நிறைய நேரம் வந்து ஐ மீன் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை மூடி வச்சு வேக வச்சேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்மளோட கோவக்கா பொரியல் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். சமைச்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக லெட் மீ நோ தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஃபைனலி கோவக்கா கறியும் இந்த கோவக்கா பொரியலும் தேங்காய் குழம்பும் ரெடி. ஸோ நான் வந்து ஒரு மணி பிளான்ட் பைத்தியம், இந்த மாதிரி ஒரு மணி பிளான்ட் ஏற்கனவே இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்லாம் அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஸோ அதில் வந்து நான் தண்ணியை நிரப்பி இது வந்து இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நான் என் பாத்ரூமில் டாய்லெட்டில் வைப்பேன், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அதுக்காக. ஸோ எப்படி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ரூட்ஸ் உள்ள இடத்தையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டுருணும். ஸோ லெட் மீ டேக் திஸ் அண்ட் கீப் இட். ஸோ இப்படி வச்சா ஐ ஃபீல் இட் லுக்ஸ் குட். ஸோ ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும் உங்கள் மொக்கையாக இருக்கிற டாய்லெட்டுக்கு. ஸோ இது வந்து நான் 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க தான் மாற்றுவேன், அந்தளவுக்கு எனக்கு தேவைப்படாது. பிகாஸ் மணி பிளான்ட் வளர்க்கணும்னா மெயினாக வந்து அது தண்ணி இருக்கணும், அதே மாதிரி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒன்று நான் இங்கே வச்சுப்பேன். ஸோ தேர் யூ கோ. எப்படி இருக்கு? ஸோ நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற பாத்ரூம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சோன்னா கொஞ்சம் அழகு சேர்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ டைம் இப்போ 6:30 ஆகுது, ஃப்ரைடே அன்னைக்கு 6:30 ஆகுது. குளிக்கவே இல்லை, விளக்கு வைக்கலை. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்கள் வீடு வந்து இட்ஸ் ஹவுசிங் போர்டு காலனி மாதிரி ஒரு வீடு, பழைய காலத்து வீடு. ஸோ எல்லா பழைய வீடு வந்து டைல்ஸ் இருக்கணும், எல்லாம் அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு டாய்லெட் பாத்ரூம் நம்ம எப்படி அலங்காரப்படுத்துறது தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து லக்ஷ்மியோடையும் ஹெல்ப் இருக்கும், பிகாஸ் அவங்க தான் வந்து ரெஸ்ட் ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து லெட் மீ ஷோ யூ வால். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் அவாய்ட் த வால்ஸ் அண்ட் ஃப்ளோரிங், பிகாஸ் அதை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களால் பண்ண முடிஞ்சது மட்டும்தான் உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எங்களோட ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி பண்ணுவேன், அது மாதிரி எங்களுக்கு 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டில். அண்ட் இங்கே வந்து நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கிளீனர், அது தனியாக வச்சுருக்கேன். அண்ட் இங்கேயுமே வந்து நான் என்னோடய
கிளாஸ் கிளீனர் அப்புறம் நார்மல் மற்ற ஸ்டெயின் கிளீனர் கூட இது கூட வச்சுருக்கேன், பிகாஸ் அது பாப்பா கிட்ட கைக்கு போகக்கூடாதுக்காக இங்கே தான் வச்சுருக்கோம். அண்ட் லைசோல் ஹார்பிக் அதுவுமே வந்து பழைய ஒரு உடஞ்சி போன டப்பா, பிகாஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதும் இங்கே வைக்க முடியாது, ஸோ அது ரீயூஸும் பண்ண முடியாது. ஸோ இது ரீயூஸ் பண்ண முடியாத ஒரு பாக்ஸ் இங்கே கொண்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து நாங்கள் இந்த ஒரு நெட் போட்டிருக்கோம், ஸோ தட் வந்து அது வந்து கொசு வராமல் இருக்கிறது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹுக் வச்சுருக்கோம். சப்போஸ் புதுசாக யாரோ வந்திருக்காங்க எங்கள் வீட்டில், எங்கள் ரூம் பாத்ரூமில் ஹேங்கிங் ஸ்பேஸ் எதுவும் கிடையாது, ஸோ அவங்களுக்காக ஏதாவது பேண்ட்ஸோ இல்லை ஏதாவது ட்ரெஸ் மாட்டுறதுக்காக அது. அப்புறம் இந்த ஒரு ஸ்ப்ரே, ஸோ இது வந்து யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும், கொஞ்சம் டஸ்டியாக இருக்காது மட்டும். சரி, அடுத்தது வந்து இந்த எங்களோட பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி பாத்ரூம், ரொம்ப குட்டி, டைல்ஸ் கூட கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பைப் எல்லாம் அப்படியே தெரியும், நாங்கள் எவ்வளோ க்ளீன் இந்த க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தான் இந்த பெயிண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு எதுவுமே பண்ணவும் முடியாது, பிகாஸ் இந்த பில்டிங் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்களோட ஸ்மால் கீசர். இந்த கீசரோட என்னது ஸ்விட்ச் இங்கே இருக்குது வெளியே, பிகாஸ் சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் நான் வந்து துணி துவைக்கிற சம்மந்தப்பட்ட திங்ஸ் வச்சுருக்கேன். தட் இஸ் பவுடர், சோப்பு பவுடர் அண்ட் லிக்விட் சோப், தென் கம்ஃபர்ட், ஆலா. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்கெட்குள்ளே அந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரெஷ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எப்போவுமே தேவைப்படாது, அதனால அதை அப்படி வச்சுருக்கேன். அண்ட் தென் தட் இஸ் தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியாது, இதுக்குள்ளே வச்சுருக்கேன் துணி துவைக்கிற சோப்பு, ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மணி பிளான்ட். அண்ட் இங்கே இங்கேயுமே அகெயின் வந்து நெட் போட்டிருக்கோம். அண்ட் இந்த பாஸ்கெட்டில் வந்து மிஷியோட ஷாம்பூஸ், எண்ணெய், என்னோட ஷாம்பு, அதுக்கப்புறம் இன்னும் டேண்ட்ரஃப் ஷாம்பு, அப்புறம் தலைக்கு போடக்கூடிய ஒரு ஒரு மாதிரி ஒரு பொடி, அது காதியில் வாங்கினது. அண்ட் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பயர்டான, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கால் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். அண்ட் இந்த ஸ்டாண்டில் வந்து ஆக்சுவலாக அது டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோக்கியோட ரேசர், அதுக்கப்புறம் ஷேவிங் க்ரீம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா கோம்பு, அப்புறம் இந்த கால் வாஷ் பண்ணக்கூடிய இந்த ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு நான் என்ன பண்ணுவேன், சின்ன பாப்பாவாக இருக்கும்போது மிஷிக்கு இந்த முடி வரக்கூடிய ப்ரஷ்ஷு, பட் இது வந்து கால்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடில் வந்து எங்களோட சோப் வகைகள். ஸோ இது ஓன்லி ஃபார் த சோப். ஸோ இது வந்து துணி துவைக்கிற சோப், இதுவுமே துணி துவைக்கிற நல்லா ட்ரெஸ் துவைக்கிற அந்த பாத்திங் சோப்பு, இது வந்து எங்கள் சோப்பு, இது வந்து பாப்பாக்கு சோப். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி அந்த பாத்ரூம் கழுவக்கூடிய இந்த பிளாஸ்டிக்னு தொடப்பம் தானே, ஓகே. ஸோ இது வந்து மிஷிக்காக வச்சது இந்த ஹேண்ட் ஷவர், பிகாஸ் அவளுக்கு அப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பா அவளே கை கால்லாம் கழுவுறதுக்காக. மற்றபடி வாலிங் எல்லாம் வால்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அது நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, பெயிண்டிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பாத்ரூம்குள்ளே வந்து, பிகாஸ் பாத்ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கேயே வந்து பக்கெட்ஸ் வைக்க மாட்டேன். பக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து எங்களுக்கு இடம் இல்லாதனால இதுக்கு கீழே வச்சுப்பேன். அண்ட் மக்கு கூட நான் வந்து ஈரமாக்க மாட்டேன், அதுவுமே இந்த மாதிரி தொங்க போட்டுருவேன். ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ட்ரை. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் குட். எப்போவுமே உங்களோட மக்கு பக்கெட்லாம் ஈரமாகக்கூடாது. ஸோ தட்ஸ் அபவுட் த பாத்ரூம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து நான் வந்து வாங்கினேன். அண்ட் இதில் வந்து என்ன இருக்குது, இதுக்கு மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான் வச்சுருக்கேன். இதில் வந்து மேக்ஸிமம் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் ப்ரஷ் இருக்கும், பேஸ்ட்டு, டங் கிளீனர்ஸ், அந்த மாதிரி ஃபேஸ் பேக் ஹெனா போடக்கூடிய ப்ரஷ்ஷு, அண்ட் இது என்னோட டூத் ப்ரஷ், சென்சோடைன், மிஷிகாக்குள்ளது, இப்போ இது வந்து காமன் டூத் பேஸ்ட், அஸ் வெல் அஸ் இது இந்த இதயம் ஆயில் புல்லிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதுவுமே வந்து நான் எப்போவுமே இங்கே வச்சுப்பேன், அப்பப்போ எடுத்து போடுறது. அண்ட் இது வந்து ரீசெண்டாக நான் வாங்கினேன், பட் அது இது வரைக்கும் யூஸ் பண்ணனதில்லை. ஸோ அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து என்னோடய ஃபேஸ் வாஷு, டக்குன்னு வந்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், டக்குன்னு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். வந்திருக்கும் ஃபேஸ் வாஷ், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். அகெயின் ஒன் மோர் ஃபேஸ் வாஷ். அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்க்ரப்பு, க்ளீன் அப், இது பாருங்கள் க்ளீன் அப்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். எனது வந்து நைட் சீரம், ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி இப்போ இப்படி இருந்தால் தான் நான் நைட்டு நான் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். அது மாதிரி லிப் க்ளாஸ்,
ஸோ இதெல்லாம் நான் இங்கே வச்சாதான் எப்பயாவது மூடு இருந்தால் அதனால் அப்படி திறந்தோடனே எல்லாமே இருக்கும் கைக்கு முன்னாடியே, அப்போ நான் அதை பண்ணுவேன். அதே மாதிரி இது ஆயில் சாரி பீல் ஆஃப் வச்சுருக்கேன், அண்ட் தென் கிளென்சிங் மில்க், இதெல்லாம் நான் டெய்லியெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. வெனவர் ஐ மீன் அ மூட், எனக்கு மூட் இருந்தால் கண்டிப்பாக உடனே எடுத்து பண்ணிடுவேன். அது வேறு எங்கேயாவது இருந்தால் நான் அப்படியே மறந்துடுவேன், அதனால எல்லாத்தையும் இங்கே வைக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்க்ரப், ஆப்ரிகாட் ஸ்க்ரப், இது தான் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். இது ரொம்ப எனக்கு சூட் ஆகுது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். லோட்டஸ் எனக்கு அமேசானில் இதோட லிங்க் கிடச்சா கண்டிப்பாக கீழே போடுறேன். லோட்டஸ் ஆப்ரிகாட் ஸ்க்ரப் இட்ஸ் வெரி குட். அண்ட் ஒன் மோர் ஸ்க்ரப் தேர் இந்த பேக் சைடு ஓல்டு ஒன், அண்ட் இது வந்து குலாப் ஜல். இது கூட எப்பயாவது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும்னா அது வச்சுருப்பேன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பிளேஸ். அண்ட் இங்கே வந்து என்னோடய நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ இதுவுமே வந்து சோம்பேறி பட்டு நான் எங்கேயாவது வச்சேன்னா பண்ண மாட்டேன். ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர், அதுக்கப்புறம் நைட் வந்து மூஞ்சியில் எண்ணெய்லாம் தேய்ச்சாச்சுன்னா, ஐம் சாரி மையெல்லாம் போட்டாச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காட்டன் வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டிருப்பேன். அண்ட் கொஞ்சம் பட்ஸு, அதுவுமே வந்து நம்மளுக்கு மை எடுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சோண்டு என்னோடய ஆயில், ஃபேஸ் ஆயில், நத்திங் பட் கோகோனட் ஆயில். ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து ஒரு ஃபேஸ் மிஷிக்காக்காக இங்கே வச்சுருக்கேன், பழைய டப்பா இது. ஸோ இது இடுக்க வசதியாக இருக்கணுக்காக இதை வச்சுருக்கேன். இதை பற்றி கண்டிப்பாக நான் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் திஸ். இட்ஸ் அ ஃபேஸ் வாஷ் ஃபார் த கிட்ஸ், பாப்பாக்காக வச்சது, நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இது பார்க்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன பவுடர், என்ன ஃபேஸ் வாஷ், ஹர்பல் ஃபேஸ் வாஷ் விச் ஐ மேட் அட் ஹோம். ஸோ அது வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி டப்பாவில் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எஸ் ஸோ தேட்ஸ் அபவுட் இட். அண்ட் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். இந்த பாஸ்கெட் எதுக்காக, இது ஆக்சுவலாக டவல் வைக்கக்கூடியது, பட் நாங்கள் டவல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து மிஷின் வந்து பல் தேய்ச்சாச்சுன்னா அங்கேயே வச்சுருவா. ஸோ பல் தேய்ச்சிட்டு பிறகு அது வந்து காயறதுக்காக இதில் வச்சுட்டேன்னா அது வந்து காஞ்சிரும். So that's about it. A small வீடு, சின்ன வீடோட என்ன சொல்கிறது, டாய்லெட் பாத்ரூம் நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், அதுதான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐடியாஸ் நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணி கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் தியா மிஷிகா இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ் நான் குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீட்டர் பாய்க்கேன். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.